பிசுபிசுப்பு இல்லாத சன்லன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். ராமநாதபுரம் மாவட்ட மக்களை அலட்சியப்படுத்தி இந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக இந்த அற்புதமான பெரிய திட்டத்தை இன்றைக்கு முடக்கி இருக்கிறீர்களே, இது நியாயமா? இதுல அரசியல் செய்யலாமா? அரசியல் கால்புணர்ச்சி இருக்கலாமா? ஒரு அரசாங்கம் மாறி வந்தா நல்ல பல திட்டங்களாக இருந்தால், அது மக்களுக்கு நன்மை பயக்க திட்டமாக இருந்தால், அதை தொடர்ந்து செயல்படுத்தினால் அது ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும், அது ஒரு நல்ல முதலமைச்சராக பார்ப்பார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு கடினப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை கொண்டு வந்த அதை தடுத்து நிறுத்துகிறீர்களே, அதற்கெல்லாம் இந்த தேர்தலில் நீங்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும். இந்த தேர்தல் ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படாத இந்த அரசுக்கு ஒரு சரியான பாடத்தை இந்த தேர்தல் மூலமாக புகட்டுங்கள். இந்த பகுதியிலே இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இன்றைக்கு வைகளே தண்ணி கரண்டி புரண்டு கரை புரண்டு ஓடும், ஏரி குளம் அத்தனை நிரப்பப்படும், நிலத்தடி நீர் உயரும். காவிரி குண்டாறு திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது 2 லட்சம் ஏக்கர் நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். அப்படி அற்புதமான திட்டத்தை முடக்கி அரசு விடியா திமுக அரசு. அது மட்டுமல்ல, வைகை இன்றைக்கு வைகை நதி வைகை டேம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நல்ல தீர்ப்பை பெற்றார்கள். 136 அடியிலிருந்து 142 அடி உயர்த்தப்படும் என்ற முதற்கட்டமாக ஒரு தீர்ப்பை பெற்றார்கள். அம்மாவுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே 5 மாவட்ட மக்களுக்கு இன்றைக்கு வைகை நதி இன்றைக்கு தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருக்குது. இன்றைக்கு முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்திலே நாம் தீர்ப்பை பெற்றோம். அங்கே நீர் விழுந்தால்தான் இங்கே வைகை அணையில நீர் உயரும். அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, அந்த அணையை பலப்படுத்திய பிறகு 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்தலாம் என்று நான் அம்மா இருக்கின்ற பொழுது நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தேன். அப்பொழுது அம்மா ஒரு உத்தரவை போட்டார்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையை பலப்படுத்த வேண்டும், முல்லை பெரியார் அணையை பலப்படுத்துங்கள், அதற்கு தேவையான நிதி ஒதுக்குங்கள் என்று சொன்னார்கள். அம்மாவுடைய ஆணையின்படி நிதி ஒதுக்கப்பட்டது, அதற்கு டெண்டர் எடுப்பட்டு பணி துவங்கப்பட்டது. ஆனால் கேரள அரசாங்கம் அந்த முல்லை பெரியார் அணையின் ஓர பகுதியில் இருந்த மரங்கள் வெட்டுகின்ற பொழுது நம் அதிகாரிகள் மீது வழக்கு போட்டு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அதையும் தடுத்து நிறுத்தினார்கள். நாம் நீதிமன்றம் சென்றோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 142 அடியில் அந்த அணையை உயர்த்துகின்ற பொழுது 152 அடியாக உயர்த்துகின்ற பொழுது அணையை பலப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று அந்த வழக்கு தொடர்ந்தும் இப்படியே நிலுவையில் கிடக்குது. அது மட்டுமல்ல, அந்த முல்லை பெரியார் அணையுடைய நீர் பகுதி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தேங்கி நிற்கின்றது. அந்த தேங்கி நிற்கின்ற பரப்பளவிலே கேரள அரசு பார்க்கிங் அதை பயன்படுத்த முற்பட்டார்கள், அதற்கும் வழக்கு போட்டிருக்கிறோம். எதற்காக சொல்லிட்டேன் சொன்னால், முல்லை பெரியார் அணையிலிருந்து தான் வைகைக்கு தண்ணீர் வருகிறது, வைகை அணையிலிருந்து தான் இங்கே உங்களுக்கு வைகை டேம்ல தான் இந்த பகுதிக்கு தண்ணீர் வருகிறது. ஆகவே இது விவசாய பெருடி மக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சட்ட போராட்டம் நடத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. அது மட்டுமல்ல, இங்கே கச்சத்தீவு பிரச்சனை, இன்றைக்கு மீனவர்களுடைய பிரச்சனை கச்சத்தீவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போல இதே புரட்சித் தலைவர் அம்மா தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். மீனவ சமுதாய மக்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே இந்தியாவுடன் இருந்த கச்சத்தீவை 1974 ஆண்டு மத்தியிலே
காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்திலே திரு கருணாநிதி அவர்களது தலைமையிலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்திலே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது. அப்பொழுதே தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பை கிளம்பினார்கள். அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் மீனவ மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். நம்முடைய மீனவ நண்பர்கள் அந்த பகுதியிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அதுவும் இழந்து விட்டார்கள். அந்த கச்சத்தீவிலே ஓய்வெடுக்கவும் மலைகளை உலரவிடவும் அதை பயன்படுத்தி வந்தார்கள். இந்த கச்சத்தீவை இந்திய அரசு இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தினாலே நமக்கு அந்த உரிமை பறிபோய்விட்டது. இதனால் மீனவ மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மீனவ நண்பர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது இலங்கை கடற்படைகள் அவ்வப்போது அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை பிடிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய மீனவருடைய உடைமைகளை சேதப்படுத்துகிறார்கள், வலைகளை சேதப்படுத்துகிறார்கள். அவள் பிடித்த மீனை கடலை கொட்டி அவர்களை நஷ்டத்துக்கு ஆளாக்கின்றார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும். அப்படி இணைத்தால்தான் நம்முடைய மீனவ மக்களுடைய துன்பங்கள் அகலும். அதற்காக இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2008 ஆண்டே அம்மாவை முன்வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த கச்சத்தீவு இந்திய பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெறாமல் கச்சத்தீவை இலங்கைக்கு. ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இதனை செய்தி வடிவில் பின்னர் விரிவாக பார்க்கலாம். பிசுபிசுப்பு இல்லாத சன்லன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்.